ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். அடுத்தது 3-ஆம் இடத்தில் ராகுவும் 9-ஆம் இடத்தில் கேதுவும், 3-9 இங்கே இருந்தால் தோஷம் இல்லைல்ல, நீங்கள் இது எப்படி தோஷம்னு சொல்கிறீங்க. எந்த கட்டத்தில் இருந்தாலும் ராகு கேது தோஷம் தான், ஆனால் அது 1, 2, 7, 8 திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அதுதான். இது வந்து 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் ராகு கேது தோஷம் தான். ஏன்னா ராகு கேதுக்கள் என்பது என்னங்க, சாயா கிரகம், அதாவது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதுதான் சொந்த வீடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவை எடுத்து கொடுக்கறது ராகுதான், அதுதானே முன்னோர்கள். இப்போ கேது வந்து அணுக்களுக்கு காரகன், ராகு வந்து அதை வளர்த்தி கொடுக்குறவர். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா ஒரு உயிர் வந்து ஜனிக்கவே ஜனிக்காது, பிறக்கவே பிறக்காது. இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆரம்பித்து வச்சா தான் மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பாட்டை வந்து அந்த இடத்துல செலுத்துவாங்க. இப்போ கேது வந்து அணு, அணு வந்து உருவாகலை அப்படின்னா ராகு வந்து அது வளர்ச்சி, இது இல்லைன்னா என்ன இல்லைங்க, எதுவுமே இல்லை. இப்போ ராகு மூச்சு, மூச்சு நின்று போச்சுன்னா எல்லாமே போச்சு, போச்சா இல்லையா, அதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாதது அப்படிங்கிறது தான் இந்த கேது. அதனால தான் இந்த ராகு கேது வந்து ஒரு மாயை ஞான கிரகம். அடுத்து அதாவது என்ன சொல்லுவோன்னா அதுக்கு வந்து வீடு கிடையாது, சொந்த வீடு இல்லாதனால அந்த கிரகங்கள் வந்து கிரகங்கள் வரிசையில் வந்தாலுமே கூட ராகு கேதுக்கள் நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை எடுத்து சொல்லக்கூடியது சரிங்களா.
இப்போ வந்து 3-9 இருந்தாலும் நம்ம தோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசுகி சர்ப்பதோஷம். இது 3வது தோஷத்துக்கு பேர் என்னங்க? வாசுகி சர்ப்பதோஷம். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது இடம்னா இளைய சகோதர உறவு. 3வது ராகு இருந்தால் அடுத்தது பறக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய ஜாதத்தில் 3வது ராகு இருந்தால் 2வது அந்த குழந்தைக்கு சகோதர உறவில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அந்த குழந்தைக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உறவு வரும் இல்லையா, 2வது, அதாவது எப்படி சொல்கிறதுனா இளைய சகோதர உறவை பாதிக்கும். ராகுவோ கேதுவோ இருந்தால் அடுத்த குழந்தை வரவிடாமல் தடுக்கும். இப்போ எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், 12 வயசு ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே இல்லை. அது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் 3வது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த இளைய சகோதர உறவை பாதிக்கும். அடுத்து 9வதுல கேது இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா எப்படி இருப்பாருங்க, எதுலேயுமே பற்று இல்லாமல் இருப்பார். அப்போ 3-9 இருந்தாலும் பாதிக்குதா இல்லையா? 9வது இடத்துல தான் இருக்குது கேது, 3வது இடத்துல தான் ராகு இருக்குது. ஆனால் இவங்க 3வதுல ராகு இருந்தால் அவங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது எந்த விஷயத்தை யோசித்தாங்கனாலும் சின்னதாகவே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா 3வது இடம் என்பது என்ன சொல்லியிருக்கோம், மனசு, தைரியம், அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும். கேதுவாக இருந்தால் வெளிப்படுத்த மாட்டாங்க, ராகுவாக இருந்தால் அந்த தைரியத்தை வெளிப்படுத்திடுவாங்க. எப்படின்னா ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னால் நான் போய் தான் திருவம்பாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதே அந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த தைரியத்தை கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத போய் சிக்கல்கள்லாம் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி 9வது இடத்துல தந்தை, தந்தை வழிக்கு என்ன கொடுக்குங்க, அந்த பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அப்பா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார், ஆனால் அவர் பிறந்ததுக்கப்புறம் அவர் எதையுமே கட்டுக்கிறதில்லை, வீட்டில் எந்த குடும்பத்துக்கே எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு இருக்கிறவங்க குழந்தைங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் 9வது இடமும் பாதிக்கப்பட்டு கேது போய் 9வது இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் அப்பாவை தான் போயிட்டார் அப்படின்னு, அப்படியெல்லாம் கிடையாது. அப்பா செய்ய முடியாத அளவுக்கு இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் ஒரு விதி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அடுத்து 9வது கேது இருந்தால் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள்லாம் தடையை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கும்போது ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருவார், டிகிரி ஒரு டிகிரி சேர்ந்துருப்பார், சேர்ந்துட்டு 1-2 வருஷம் படிச்சுட்டு என்னால் அந்த படிப்பு படிக்க முடியலன்னு வந்துடுவார். அதனால் அந்த 9வதுல கேது இருந்தால் மட்டும் அந்த வீடு எப்படி இருக்குது, அது யாருடைய வீடு, அந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த உயர்கல்வியை அவங்க சூஸ் பண்ணணும் சரிங்களா. இல்லைன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு கல்வி பிடிக்கும், நான் பிஎஸ்சி எடுக்கிறேன்னு எடுத்துருவார், படிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அது பிடிக்கல, நான் வேறு கோர்ஸ் படிக்கிறேன். இப்படி நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இதை மாற்றிக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய தப்பு இல்லை, அந்த கிரகங்களுடைய அந்த தன்மை இருந்தால் கண்டிப்பாக அது பாதிக்கும் சரிங்களா. சரி, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 12 பாவத்துக்குமே இந்த கோச்சாரத்தில் ராகு கேது மாறுது இல்லைங்களா, அதை வச்சும் நம்ம என்ன எடுத்துக்கலாங்க, இந்த 1.5 வருஷ காலமும் நமக்கு இப்படி தான் இருக்கும்னு, அதுதான் கோச்சார பலன். இது ஜனனகால ஜாதக பலன். இதையே நம்ம கோச்சாரத்தில் பொருத்தி பார்த்தோன்னா அதுதான் நமக்கு என்னங்க, இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய பலன்கள். அது நம்ம ராகு கேது இது கோச்சார பலன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் சரிங்களா. இது வந்து 3வது இடத்துல இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், வாசுகி சர்ப்பதோஷம். இது இளைய சகோதர உறவை பாதிக்கும், முயற்சிகளை பாதிக்கும். இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முயற்சி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த முயற்சி தோல்வியானால் அதை தாங்கிக்க மாட்டாங்க. இந்த 3வது ராகு இருந்தால் அப்பப்போ மனசு விட்டுருவாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நினைக்கிறதே அவங்க பெருசாக நினைப்பாங்களா, அது நடக்கலைங்கிறப்ப அவங்களுடைய அந்த மனம் பலவீனப்படும். அப்போ அவங்களுடைய முயற்சிகள் மிக பிரம்மாண்டமான முறையில் இருந்தாலும் அது செயல்படுதல் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனம் பாதிக்கப்படும் சரிங்களா. அடுத்தது 9வது இடத்துல இருந்தால் வெளிநாடு, தூரதேச பிரயாணங்கள், உயர்கல்வி படிக்கிறதுல தடை கொடுக்கும். அதே மாதிரி தந்தைக்கு, தந்தையாருக்கு பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4, அடுத்தது போயிடலாமா, ஓகே.